இந்த படத்தின் பெயர் வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக வித்தியாசமாக காமிக்க முடியும் என்பதை இயக்குனர் பிரபு சாலமன் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வர இருந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ரோஜா கம்பைன்ஸ் காஜா மொஹிதீன் சார் அவருடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பட இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். விஜய் ஸ்ரீஹரி அவர் இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர். அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும். பள்ளி படித்து கொண்டிருக்கும் போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை, எல்லாம் வெளிநாட்டில் படித்தார், இங்கே படித்தார், அங்கே படித்தார். கடைசியாக மெல்லினம் நம்ம போரூரில் இருக்கிற பள்ளியில் படிக்கும்போது 12th, அப்போது ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரும் இவரை ஸ்கூல் லீடர் ஆக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி பண்ணும்பொழுது அந்த பிரின்சிபல் முதல்வர் இல்லை அவரை வந்து லீடராக ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் வந்து எனக்கு அவர் ஃபோன் பண்ணார், தாத்தா இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க, எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னோடனே நான் நெக்ஸ்ட் டே நேராக மெல்லினம் ஸ்கூலுக்கு போய் அந்த பிரின்சிபலை பார்த்தேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து இவரை லீடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் ரொம்ப விளையாட்டில் தான் ரொம்ப கவனமாக இருக்கார், படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொன்ன நான், அவருடைய கிளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க, அவங்கக்கிட்ட கேட்டால் தெரியுமில்ல எப்படி படிக்கிறாருன்னு அப்படின்னேன். உடனே என்ன பண்ணாங்க, டீச்சரை இன்டர்காம் பண்ணி கூப்பிட்டாங்க, வந்தார். வந்தவுடனே அவங்கக்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி எப்படின்னு, வெரி பில்லியன் ஸ்டூடெண்ட்டு, நல்லா படிக்கிறாரு அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், அதில் இப்போ அந்த டீச்சரே சொல்கிறாங்க நீங்கள் வந்து மறுக்க காரணம் என்னன்னு அப்படி கேட்டேன். அவன் பாருங்க என்னை பார்க்குறான், அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ், யாரும் பார்த்தா அவன்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே அவனை லீடர் ஆக்குனாங்க. அடுத்த ஆண்டே அவர் 12th முடிக்கும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன், அதுக்கு வந்து லீடர் தான் வந்து பேசினாங்க. என்ன பர்டிகுலராக அந்த பிரின்சிபல் கூப்பிட சொல்லியிருக்காங்க, உங்கள் தாத்தா அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுங்கன்னு. ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். இவர் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லையே நிரூபித்தவர் அந்த பிரின்சிபல் வயால் அதை சொன்னார்கள். அதுக்கப்புறம் நீ என்னப்பா பண்ண போகிற லைஃப்பில், எப்படி என்ன இதுக்கு மேல் படிப்பு என்ன அப்படின்னும்போது, நான் லைலா காலேஜில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் போகணுன்னாரு. சரி உன்னுடைய விருப்பம் ஏதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்களுடைய சிஸ்டர் அவங்களுக்கு அத்தை ஃபோன் பண்ணாங்க எனக்கு, அந்த மாதிரி ஸ்ரீங்கிரி வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் இங்கே லைலா காலேஜில் இடம் கிடச்சிருக்கு, இருந்தால் கூட வெளிநாடு போகணுன்றாரு. அப்படியே அவர் எப்படி விருப்பப்படுறாரோ அதை செய்வோம், எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னேன். அமெரிக்காவா, லண்டனா, சிங்கப்பூரா? ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமை. உடனே வந்து லண்டனுக்கு வந்து கிரீன் பீச் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு உடனே செலெக்ஷன் ஆகி வர்றதுக்கு அழைப்பு வந்துடுச்சு. லண்டனுக்கு போய் 3 வருஷம் டைரக்ஷன், நடிப்பு, ப்ரொடக்ஷன் இது சம்மந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார். வந்தவுடனே என்னப்பா அடுத்தது என்ன என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை டைரக்ஷன் பண்ணணும்
நல்ல டைரக்டராக பார்த்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னாரு. அப்படின்னா யாரும் சொல்லு, நான் வேணால் சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னேன். இல்லை இல்லை, நானே ஏற்பாடு பண்ணிக்குவேன், என்னுடைய திறமையினால தான் நான் வரணுமே தவிர யாரும் சொல்லி நான் வரக்கூடாது அப்படின்னு என்கிட்டே சொல்லிட்டார். சரி, உங்கள் விருப்பம் அப்படின்னா பல இயக்குநர்களை போய் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இயக்குநர்கள் தெரியலாம், 10 பேர், 15 பேர், 20 பேர் உதவியாளர்கள் இருக்காங்க, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் வந்து, சரி அடுத்தது என்ன நினைக்கிறேன், நடிப்பை பற்றி படிச்சிருக்க, நடிக்கிறதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, எந்த முடிவும் சொல்ல, அவங்க அப்பா கிட்ட அதிக நேரம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, கருத்தை சொல்லணும் நான். அவங்க அப்பா கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சரின்னு கேட்டு வந்துட்டேன். ஒரு ரெண்டு நாள் கழித்து திடீர்னு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் ஒன்று அதை அவர்கிட்ட கேட்பேன், அவரும் எனக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுவார், அது மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ ஒரு நாள் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணேன், ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்களை நான் பார்க்கணும். என்ன விஜய், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, பார்க்கணும். ஓகே, நான் காலையில் 10 மணிக்கு வாங்க அப்படின்னாரு. நான் உடனே வந்து ஸ்ரீகரியை ஃபோன் பண்ணி, இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம், நீ வா அப்படின்னு. என்ன என்ன தாத்தா, திடீர்னு வந்து ரஜினி சாரை பார்க்கணுன்றீங்க, நீ வா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனேன். ரஜினி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவரை பார்த்த உடனே அவர் அப்படியே விளாண்டு போயிட்டார். என்ன மிஞ்சி, சின்ன குழந்தைய பார்த்தது, இவ்வளோ பெரிய பையனாக இருக்கார், என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னாரு. இந்த மாதிரி வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, அவர் டைரக்ஷன் படிச்சிருக்காரு, நடிப்பு படிச்சிருக்காரு, ப்ரொடக்ஷன் படிச்சிருக்காரு. இப்போ எதில் அவர் வந்து போகணுங்கிறத நான் வந்து கட்டாயப்படுத்தலை, நீங்கள் அவர்கிட்டயே கேளுங்க, அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அந்த வழியில் நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவர்கிட்ட ரஜினி சார் கேட்டார், உங்கள் விருப்பம் என்ன விஜய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ சொன்னார், நான் வந்து அங்கிள், நான் வந்து ஆக்ட் பண்ணுறது தான் இப்போ விரும்புகிறேன், ஏன்னா அதுதான் ஒரு சிறந்த இதுவாக இருக்கும்னு நான் கருதுறேன்னு சொன்னோன்னே. அப்புறம் என்ன விஜய், அவரே ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு, ஒரு நல்ல கதையாக பார்த்து, நல்ல ப்ரொடியூசராக பார்த்து, நல்ல டைரக்டராக பார்த்து நீங்கள் வந்து பெருசாக பண்ணுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்கள் பிரபு ஸ்தாலமன் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமானவர், அவர் படத்தில் என்ன நடிச்சிருக்காரு, அவரை சந்தித்து இவரை வந்து பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து, அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார், அதை வந்து இப்போ அந்த படம் எப்படி பண்ணலான்னு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சாலம்னா வெரி குட் டைரக்டர், சூப்பர் விஜய், அப்போ என்ன கதை என்ன என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு சிங்கமும் இந்த ஹீரோவும், ஹோஹோ படத்தில் சிங்கம் ஒரு ஹீரோ, இவர் ஒரு ஹீரோ, ரொம்ப நல்லா இருக்கேன், கதை என்ன? கதை எனக்கு முழுசாக தெரியாது சார், கதையை பற்றி டைரக்டர் தான் தெரியும் அப்படின்னு ஒன்று பண்ணுங்க விஞ்சி, டைரக்டர் என்ன கதையை சொல்லுங்கள், நான் வந்து கேட்கணும்னு ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி சார், ரொம்ப நன்றின்னு நடிப்புக்கு என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடிக்கணுங்கிறத பற்றி ஒரு 10 நிமிஷத்தை ஸ்ரீகரிகிட்ட ரொம்ப விளக்கமாக சொன்னார். இப்படி தான் சினிமா எல்லாம் அமைகிறது தான், யாரும் வந்து கொண்டு வர்றதில்ல, எல்லாமே படங்களும் வெற்றி பெறுவது, எல்லாம் நல்ல படம் தான் எடுக்கிறாங்க, ஆனால் அந்த படம் அமைவதில் தான் அது ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டாரு. நான் நெக்ஸ்ட் டே அவருடைய ஸ்ரீகரி தந்தை தம்பி ஆகாஷ்கிட்ட சொல்லி, டைரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் டைரக்டர் பிரபுசாமி சார் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, நேராக போனோம், பேசினேன். இந்த மாதிரி ரஜினி சார்கிட்ட சொன்னோம், அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணுன்னாரு. ஓகே, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எப்போ போய் கேட்கலாம் என்னன்னு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோனை போட்டு, வேறு ஏதோ மீட்டிங்கில் இருந்தார், கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தார், சார் நான் இந்த மாதிரி டைரக்டர் பிரபு சாலமன் சார் ஆஃபீஸில் அவர் பக்கத்தில் தான் இருக்கேன், நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து
நேராக வந்து கேட்கணும்னா சரி சொல்கிறதுக்கு, இல்லைன்னா ஃபோன்லேயே சேர்க்கலாம். ஒன்றும் ஃபோன்லேயே பே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டைரக்டர்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க. கேட்டதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு விஜய்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னாங்க. விஜய் சூப்பர், விஜய் அருமையான கதை, அருமையான கதை, பிரமாதமாக வரும் படம். நீங்கள் அவர் எடுக்க நினைத்ததில் ஒரு ஷாட்டு கூட மாற்ற தேவையில்லை. அந்தளவுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வித் சென்டிமெண்ட்டோடு சொல்லியிருக்கார் சூப்பர் அப்படின்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சரி, டைரக்டர் சொல்லியாச்சு, நண்பர் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு. யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது? இது சின்ன படம் இல்லை, பெரிய படம். இது பட்ஜெட் படம் இல்லை. ஏன்னா சிங்கங்கிறது பெரிய ஹீரோ. இப்போ டைரக்டர் வந்து ஒரு சர்க்கஸ் சிங்கத்தை வச்சோ இல்லை ஒரு வளர்ப்பு சிங்கத்தை வச்சோ பண்ணலை, ரியல் சிங்கத்தோடு போராடுறாரு, ஹீரோ காட்ட போகிறாரு. அப்படி இருக்கும்போது இது சாதாரண படம் இல்லையே, பெரிய படம், என்னடா பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லி சார் நான் அவரை சந்திச்சுட்டு, நானும் தம்பி ஸ்ரீஹரி தந்தை ஆகாசம் ரெண்டு பேரும் பேசுகிறோம், என்ன இது எப்படி பண்ணலான்னு. சரி நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு ஞானவேல் அவர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர், ரோஜா கம்பெனிஸில் ஃப்ரம் த பிகினிங் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போ இந்த கதையை பற்றி சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனே காஜா மொய்தீன் சார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் 18 வருஷம் கழித்து படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கணும் எண்ணத்தோடு இருந்தபோது ஞானவேல் அவர்களும் காஜா சார் அவர்களும் பேசி கொண்டிருக்கும்போது இப்படி ஒரு கதை இருக்கிறது, பிரபு சாலமன் டைரக்ஷனில் ஆகாஷுடைய பையன் விஜயகுமாருடைய பேரன் அவசி எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குதுன்னு சொன்ன உடனே அவர் வந்து காஜா மொய்தீன் சார் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, கதா மொய்தீன் சாருக்கு. உடனே என்ன பண்ணாங்க, இமீடியட்டாக டைரக்டரை மீட் பண்ணி கதையை கேட்டாங்க. ரெண்டே நாளில் டக்கு டக்குன்னு நாங்கள் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, லொக்கேஷன் வாங்கி கிளம்பிட்டாங்க. இப்படி இந்த படம் நான் அதுக்கப்புறம் வந்து பிரபு சாலமன் சார்கிட்ட நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ரோஜா கம்பெனி சார் காஜமுதீன் சார்கிட்டையும் நான் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசலை. ஏன்னா ஒரு படத்தினுடைய இயக்குனர், ஒரு ப்ரொடியூசர், அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து படம் எடுக்கிறான்னு சொன்னாக்கா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சிறந்த மனிதர் காஜமுதீன் சார் வந்து சூப்பர்மேன். அவர் படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு நெருங்கிய நண்பர். ஆகவே இந்த படத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னேன், ஒரு சிறந்த படத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இமான் சார் அவர்கள் இசை இங்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணி லைவாக நம்ம காமிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் என்னென்னா ஒரு சில வார்த்தைகளை விசுவாசி முடிக்கிறது கொடுக்குறேன், நேரத்தை எடுக்கணும், ஏன்னா டயத்தோடு முடிக்கணுமா, அதுக்காக தான். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்சல்லா நாகூர் ஆண்டவர் ரூபத்தில் காஜா மொய்தீன் அவர்களும், ஜீசஸ் இயேசுவினுடைய உருவத்திலே பிரபு சாலமன் அவர்களும், வேளாங்கண்ணி மாதா சார்பே இமான் அவர்களும், ராஜராஜ சோழன் பரம்பரையிலே வந்த விஜய் ஸ்ரீஹரி, சிவனேனிருந்து சொன்னதை செஞ்சு சிறப்பாக இந்த படத்தை முடித்து இது மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை ஆண்டவனை இயேசுவை எல்லாரையும் வேண்டிக் கொண்டு, நீங்கள் அவருக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அதை நல்லவங்களை நீங்கள் எப்போவுமே வரவேற்றிருக்கீங்க. அந்த முறையில் அவருக்கு வருங்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது. எப்பொழுதுமே அரசியல் சினிமா ரெண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான். மக்கள் நினச்சா தான் முடியும் அரசியலுக்கு வரத்துக்கு, மக்கள் நினச்சா தான் முடியும் கலைத்துறைக்கு வர முடியும். அதே மாதிரி எல்லா வகையிலும் அவர் வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிக்கு வாய்ப்பு, வணக்கம். இங்கே திரளாக
கூடியிருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களுக்கும் திரையுலக பிரமுகர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். டி சிவா பேசினவுடனே ஆமன் அப்படின்னு சொல்லி போய் உட்கார்ந்துலாம் நினச்சேன். அந்தளவுக்கு இந்த படத்தை பற்றியும் படக்குழுவை பற்றியும் விலாவரியாக வந்து மிக அழகாக தொகுத்து வரைச்சார் அவர். அதை வழிமொழிந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது அவருடைய பேச்சு. காஜாவுடைய இந்த மேடையில் நிற்கிறது வந்து நான் என்னுடைய தயாரிப்பு மேடையில் நிற்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு தருது. ஏன்னா அந்தளவு காஜா வந்து எல்லோருக்கும் மிகவும் நெருக்கமானவர். அவருக்குள்ள நண்பர்கள் வட்டாரம் இருக்குது, அது மிகப்பெரியது. அவருடைய அலுவலகத்தில் எல்லோரும் கூடுவோம் அப்படின்றத பற்றி இங்கே எல்லாருமே சொன்னாங்க. அப்படி ஒரு ஆலமரமாக இன்று வரையில் இருக்கக்கூடிய இடம்தான் காஜாவுடைய அலுவலகம். அவர் கன்று வச்சுருக்கிறத பற்றி தனஞ்சயன் சொன்னார். இன்னொரு விஷயத்துலேயும் அவர் கன்று ரெண்டு கன்று ஒரு கையில் வச்சுருப்பார். இன்னொரு கன்று என்னென்னா பேமெண்ட்டு. அந்தளவு படத்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணுறதுலேயும் கன்னான ஒரு ப்ரொடியூசர் அவர். அதையும் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த படத்துடைய அழைப்பதை பார்க்கும்போது இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு சின்சியராக இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. அந்த அழைப்பதே அந்த அளவுக்கு நேர்த்தியாக இருந்தது. அதை வந்து பிரபு சாரமனுக்கு முதல்ல வந்து வாழ்த்து சொல்லி ஆகணும். இந்த படத்தை பார்க்கும்போது அதுக்கு பின்னாலே அவருடைய உழைப்பை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பிரபுதேவ சாலமனுக்கும் இந்த மிருகங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரேப்போர்ட் இருக்குது. அவர் வந்து ஒரு குட்டி சின்னப்ப தேவராவும் குட்டி திருமுகமாகவும் தான் நான் பார்க்குறேன். எம்ஏ திருமுகமாகவும் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வச்சு வேலை வாங்குறது அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அது அவருக்கு வந்து கைவந்த கலையாக இருக்குது. அதை வந்து மிக அழகாக கும்கி படத்திலே அவர் நிரூபிச்சிருந்தார். கும்கி படத்தில் நடிச்சிருந்த யானை இருக்குது. யானை வந்து மிருகங்களையே ராஜ மிருகம். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதையே சமாளித்தவர் சிங்கத்தை வந்து சர்வசாதாரணமாக சமாளிச்சிருப்பார் அப்படின்றத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுது. இந்த படத்தில் கதனா நடிக்கின்ற ஸ்ரீஹரிக்கனுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீஹரியை ஒரு குட்டி பையனாக கண்டலால் கேசி படத்தினுடைய படப்பிடிக்கும் போது நான் ஊட்டியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. இங்கே பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் வந்து ஒரு நடிகராக வெற்றி பெறதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா பரம்பரை பரம்பரையாக விஜயகுமார் எடுத்துக்கிட்டால் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ள நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால் அவருடைய வெற்றிக்கனுடைய வாழ்த்துக்கள். கூட வந்து யோகி பாபு இருக்கார். நிச்சயமாக அவருடைய ஒன்லைனரை போட்டு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேட்பார் அப்படின்றதில் சந்தேகம் இல்லை. இமான் பிரபு சார்மன் காம்பினேஷனே எப்போவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன். அது வந்து இந்த படத்துலையும் நிச்சயமாக தொடரும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா இமான் வந்து ஒரு இளமை துள்ளல் மிக்க ஒரு இசையமைப்பாளர். இந்த படக்குழுவுக்கும் இந்த படத்திற்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்கிறேன். அடுத்து இந்த படத்தினுடைய வெற்றி விழா மேடையில் மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு காஜா மகனின் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பொற்காலம் மட்டும் இல்லை, அவர் இருந்த காலமே பொற்காலம். ஒரு பொற்காலத்திலேருந்து போயிட்டு ஒரு ரொம்ப டஃப்பான பீரியடில் திருப்பி காஜா சார் வந்திருக்கார். உங்கள் மாதிரி ஃபைட்டர்ஸ் தான் இப்போ தேவைப்படுது. உங்கள் மாற சினிமாவை 100%க்கு 100% நேசிக்கக்கூடிய போராடக்கூடிய போராளி போன்ற ஒரு தயாரிப்பாளர் தான் இன்றைக்கி சர்வை பண்ண முடியும். போனால் போதுன்னு பொழுதுபோக்கு படம் எடுக்கிறவங்க இன்றைக்கி சினிமாவில் போகிறோம் எடுக்கவே முடியாது. அந்த வகையில் காஜா சார் வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய பலம். அவர் வந்து இந்த 18 வருஷமாக இடைவிடாத ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டெல்லாம் ஒர்க் பண்ணி எங்கே சுற்றி என் உயிர் மூச்சு சினிமா தான் திருப்பி இங்கே வந்திருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் நாங்கள் கூட இருப்போம், எங்களோட நீங்கள் இருப்பீங்க சார். கண்டிப்பாக வந்து உங்கள் மாதிரி ஒரு பேஷனேட் ப்ரொடியூசர்ஸ் வந்து நாங்கள் பார்க்குறது கஷ்டம். எங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இன்றைக்கி ஒரு அலுமினி மீட்டிங் மாதிரி அது. நாங்கள் எல்லோரும் இருந்த ஒரே மொத்த பேர் இருக்கிற ஆஃபீஸ்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரோஜா கமெண்ட்ஸ் ஆஃபீஸ். அங்கேருந்து அத்தனை பேருமே இன்றைக்கி நாங்கள் திருப்பி இங்கே எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் மாதிரி நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் வந்து இங்கே சேர்ந்து கொண்டாடிட்டுருக்கோம். அந்த விஷயத்தை திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது காஜா சார் இருக்கிறது. ஏன்னா காஜா சார்லாம் என்னென்னா அது அவருடைய தைரியத்துக்கு நான்லாம் அவரை ரோல் மாடலாக பார்ப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கர், அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக இறங்கி பண்ணுவார். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பில் அவரே ஒரு டயர்டாகி வெளியே போக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தபோது கூட மீண்டும் அவர் திருப்பி வராங்கிறது தான் அவருடைய சாதனை. அது நிச்சயமாக ஜெயிப்பார், பெரிய லெவலில் ஜெயிப்பார். காஜாமையனுடைய வெற்றி எங்களுடைய எல்லாருடைய குடும்ப வெற்றி. ஏன்னா காஜாமையன்ஸுங்க அப்படி ரோஜாக மென்ஸுங்க சவால் எங்களுடைய குடும்பம். அது அந்த 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 குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே உறுப்பினர்கள். இந்த காஜாமா என்பது என்றைக்குமே தனியால் கிடையாது. நாங்கள் அவர் நாங்கள் அவர் இருக்கும்போது நாங்கள் தனியாலாக ஃபீல் பண்ணவே மாட்டோம். அவர் இருக்கிறான் ஒரு தைரியம் இருக்கும். இன்றைக்கி அவர் கூட நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த படத்தை பார்க்குறக்கு. மிகச்சிறந்த படத்தை ஒரு நல்ல கான்செப்டில் வந்திருக்காரு. எப்பயுமே புதுசாக யோசிப்பார், புதுசாக ஆசைப்படுவார், பெருசாக ஆசைப்படுவார். அந்த வகையில் ஒரு வித்தியாசமான படத்தோடு இங்கே வந்திருக்கிறார். நம்ம பார்த்த விஷுவல்ஸ் ரொம்ப மிரட்டலாக இருக்குது.
ஒரு லயன் கிங் எப்படி உலகம் முழுக்க வெற்றி பெற்றுச்சோ அது போல் இந்த படம் வந்து இந்த மாம்பா உலகம் முழுக்க ஜெயிக்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கான உழைப்புக்கு செய்கிறதுக்கு நிச்சயமாக தகுதியான ஆள் பிரபு சாலமன். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான டைரக்டர் அவர். அவருடைய க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து அளவே இல்லை. இந்த மாதிரி ஒரு அற்புதமான டைரக்டர். அவருடைய இயக்கத்தில் வர்றதில் மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி அவருடைய மகன் இவருடைய கேமராமேனை இன்ட்ரடியூஸ் ஆகிறதுல என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய திரையுலக வாரிசுகளில் ஒரு வருஷராக ஜெயிக்கணுன்றதில் எனக்கு பேராசை உண்டு. அந்த வகையில் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இமான் சார், எவர் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் டிலைட். அப்படி ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர், எனக்கு இவ்வளோ அருமையான ஒரு ஷோ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் மாதிரி ஒரு ஒரு எக்கனாமிக் அண்ட் பிளான்ட் மியூசிக் டைரக்டர்ஸால் தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சர்வை ஆகிட்டுருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. நம்ம இந்த கலை குடும்பத்தின் வாரிசாக விஜயகுமார் சார் ஃபேமிலியிலிருந்து இன்னொரு வாரிசு, ஏன்னா அவர் வந்து இந்த திரைத்துறைக்கு அவருடைய சேவை, அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவருடைய குடும்பத்துலேருந்து இன்னொரு பையன் வர்றது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது ஆகாஷோடைய மகன், ஆகாஷ் எங்களுடைய சகோதரன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மொத்த டீம் வந்து வேலை செஞ்சதுக்கும், கோ ப்ரொடியூசர்ஸ் அப்துல் கனிக்கும், இந்த மொத்த டீமுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ரோஜா கமெண்ட்ஸ் திருப்பியும் மீண்டும் வந்து மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்ற எல்லா முறையினை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நர்வஸாக இருக்கு, எனக்கு தெரியல. ரொம்ப நம்ம சினிமாவுக்கு நான் வரத்துக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேரோட பேர் இந்த போஸ்டரில் இருக்குது. ரோஜா கம்பெயின்ஸ் என்னென்னா சார், பழைய லோகோவை மிஸ் பண்ணுறேன் சார். நான் பழைய லோகோவை பார்க்கும்போது அது இன்னும் ஒரு இதுவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அந்த பேரை பார்க்கும்போது. ஏன்னா நிறைய படங்கள் நம்ம சின்ன வயசில் பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி. முக்கியமான காரணம் சார் உங்களுடைய படங்கள் நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு. ஸோ ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதே மாதிரி பிரபு சாலமன் சார், டாடா குட் நைட்லாம் வரும்போது ஒரு படம் கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம், எப்பயுமே கண்டென்ட் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்போம். அந்த விமர்சனங்கள் கண்டென்ட் மட்டும்தான் ஒரு படத்துக்கு, அது மட்டும்தான் ஒரு படத்தை தூக்கின்னு எடுத்துக்கிட்டு. அது ரொம்ப முன்னாடியே ப்ரூவ் பண்ணவர் வந்து பிரபு சோலமன் சார். அவர் இல்லைன்னா என்ன மாதிரியான இயக்குநர்கள் கிடையாது. ஏன்னா ஒரு படத்தை நாங்கள் கொண்டு போய் வவுச் பண்ணுறோம், ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு ஒரு கண்டென்ட்டாக இந்த படம் ஜெயிக்கும்னு போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும் போது காரணங்களாக இல்லை எடுத்துக்காட்டாக நாங்கள் வைக்கிறது உங்களோட படங்களாக இருக்கும் சார். மைனா நான் உங்களை லீலேருந்து ஃபாலோ பண்ணுறேன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் லீ, அந்த படம். அதுலேருந்து நான் சாரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அவரோட படங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சார் இன்ஸ்டியூட்லலாம் வந்து எங்களுக்கு கிளாஸில் எடுத்திருக்காரு மைனா போட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ரொம்ப பெருமையாக இருக்குது சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி நிற்கிறது. எனக்கு கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி சார் முதல்ல. அதே மாதிரி இமான் சார், சார் ஐ லவ் யூ சார். சீரியஸாக என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளோ பிடிக்கும் உங்களோட மியூசிக். ஸோ இந்த மாதிரியான லெஜெண்டரியான ஆட்கள் இருக்க மேடையில் எனக்கு ஒரு 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 இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஸ்ரீஹரி அவர் இருக்கார். ஒரு போஸ்டர் அவரது பார்த்தேன், இந்த ஜன்னலை தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அது அது ஏதோ க்ரியேட் பண்ணது, ஏதோ ஹியூஜாக இருக்குது. அது சூப்பராக வரப்போகிறீங்கன்னு மட்டும் தெரியுது. ஒரு நல்ல ஹீரோ நம்ம சினிமாவுக்கு கிடச்சிருக்காரு. ஏன்னா அப்படி ஒரு லெஜெண்டரியான ஒரு பிளட் லைன்லேருந்து வரீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது பார்க்கும்போது. ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் இந்த டீமில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ். அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் இல்லாமல் இது நடக்காது. பிரபு சோலமன் சாரோட பெரிய என்ன சொல்கிறது பாசிட்டிவ் ப்ளஸ் எல்லாமே அவர் டெக்னீஷியனை ப்ராப்பராக சூஸ் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் எப்படி அவங்க டெக்னீஷியன்ஸை ட்ரீட் பண்ணுவார், அவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ இன்புட் எடுத்து பாருங்களா. அவர் கூட இருக்கவங்களாம் பேசி நான் கேட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். எனக்கு தேங்க்ஸை தவிர எதுவும் வரல. இந்த மேடையில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமை. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் திரைத்துறை நண்பர்களுக்கும் ரொம்ப வணக்கம். அண்ணா சொன்ன மாதிரி நர்வஸாக இருக்குது. அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓரமாக உட்காந்துருக்கும் போது டீச்சர்ஸை பார்த்து பயந்துக்கிட்டே இருப்போம். அது மாதிரி என்னென்னு தெரியல, எனக்கு இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி பயமாகவே இருந்தது. ஏன்னா நாங்கள் பார்த்து ரசித்த கற்றுக்கிட்ட எல்லா ஃபிலிம் பர்சனாலிட்டிஸும் இங்கே இருக்காங்க. இந்த மேடைக்கு கூப்பிட்டதுக்கு ஃபஸ்ட்டு பிரபு சொல்லுங்க சாருக்கு நன்றி. ஏன்னா தெரியல இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை. அதை தாண்டி லைக் நாங்கள் அதான் சொன்னேன், கணேஷன் தானே நம்ம கடைசியாக உட்காந்துக்கலான்னு இவங்க பேசுகிறது மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தாலே கரெக்டாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் சார் பேசணும்னு கூப்பிட்டாரு. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டேரக்டரில் பிரபு சலமன் சார் என்றைக்குமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டேரக்டர். ஏன்னா எனக்கு நல்ல நினப்பு இருக்குது. மைனா வரும்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், வயசை மென்ஷன் பண்ணல பட் சொல்கிறேன். ஆனால் அந்த படம் பார்க்கும்போது
ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்தது. அதை தொடர்ந்து கும்கி, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு அஸ்டன்ஸாக இருக்கும்போது நம்ம பழைய படங்கள் ரீவாட்ச் பண்ணும்போது தான் மைனா திரும்ப பார்க்கும்போது கும்கி பார்க்கும்போது சார் வாழ்வியலை கேப்சர் பண்ணுறதும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த நகைச்சுவையும் எமோஷன்ஸையும் கேப்சர் பண்ணுறதும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது. குட் நைட் ப்ரீ ப்ரொடக்ஷனும் நல்லா நினப்பு இருக்குது. நான் மைனாவும் கும்கியும் திரும்ப போட்டு பார்த்தேன் சார், ஸ்டேஜிங் எப்படி பண்ணுறது, ஒரு லைவான ஃபிலிமை எப்படி கேப்சர் பண்ணலாம், அது இருக்கிற ஹியூமர்ஸை எந்த வித எலிவேஷன்ஸும் இல்லாமல் அதோட இயல்புத்தன்மையிலே எப்படி கேப்சர் பண்ணுறதுங்கிறது மைனாலையும் கும்கிலையும் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் சார். தேங்க்யூ. அதே மாதிரி அப்படி நான் ரசித்த டேரக்டர் வந்து கணேஷனை சொன்ன மாதிரி குட் நைட் வந்தப்பையும் சரி டாடா வந்தப்பையும் சரி நல்ல நினப்பிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி மறுநாள் நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், சார் கால் வந்துட்டு இறங்கி அங்கேயே இறங்கிட்டேன் டிராஃபிக்லேயே. ஒரு மணி நேரம் சார் பேசினார், அப்போ ஒன்றே ஒன்று சொன்னார், ரொம்ப பயந்துக்கிட்டே பேசினேன் சார்கிட்ட போன சொன்னார், ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்கீங்க, தலை நிமிர்ந்து நல்ல படம் கொடுக்கணுன்ற தைரியத்தோடு தொடர்ந்து வேலை பாருங்கன்னாரு சார். அது மறக்க மாட்டேன் சார், தேங்க்யூ. அண்டு இமான் சார், சார் நான் உள்ள மைண்ட் ப்ளோவிங்காக இருந்தது சார் மியூசிக், லைக் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். உங்களோட சாங்ஸ் இல்லாத டெய்லி பிளேலிஸ்ட்டே இல்லை சார் எனக்கு, இப்போ கூட எடுத்து தான் பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 சாங் இன்னைக்கால உங்களோட பிளேலிஸ்ட் எழுந்துச்சோடனே ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு மாதிரி உங்கள் பாட்டு இருக்குது. அண்டு மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் காம்போஸ் சினிமாவில் எடுத்துக்கிட்டே இருக்கும், அதில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் காம்போ வந்து இமான் சார் பிரபு சால்மன் சாரோடது. கும்கியாக இருக்கட்டும் மைனாவாக இருக்கட்டும் ரொம்ப ஈகராக இருக்கேன் சார் இந்த ஆல்பம் கேட்குறதுக்கு. உள்ளே வந்தப்போ அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. அண்ட் ரோஜா கம்பைன்ஸ், அதாவது நான் பேசுகிறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை வயசும் இல்லை, பட் சார் அவங்கள லைக் நீங்கள் கொடுத்த ஃபிலிம்ஸ்லாம் தான் சார் நாங்கள் கற்றுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறோம். நீங்களாம் இருக்கிற ஸ்டேஜில் நான் நிற்கிறதுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட ஹீரோ விஜய், ஐ மீன் ஸ்ரீஹரி, அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா ஸ்டன்ஸ் எனக்கு சின்ன சின்ன கிளிம்ஸ்லேயே தெரியுது எவ்வளோ எஃபோர்ட் பண்ணியிருக்கேன்னு. நிச்சயமாக பெரிய நான் வாழ்த்தணும்னு இல்லை, கண்டிப்பாக படம் தேட்டரில் வந்து பார்க்குறேன். கணேஷன் சொன்ன மாதிரி சீக்கிரம் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கான டைமும் அமையும் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். சரி கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறதா நான் பேச தெரியல. மிகப்பெரிய வெற்றி படமாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். தேட்டரில் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். தேங்க்யூ ஜார்ஜ். வாங்க ஜார்ஜ். ஜார்ஜ் இவங்களாம் மனுவை பற்றி சொல்லணும், என்னென்னா என்ன இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு ஷார்ட், அதில் அந்த குட்டி சிங்கமே ரொம்ப வைல்டாக பிஹேவ் பண்ணுவோம். ஏன்னா என்ன இருந்தாலும் அது சிங்கம், அது சிங்கம் சிரித்தாலும் அதையோட சீற்றம் குறையாதுன்ற மாதிரி அது சிங்கம் சிங்கம் தான். அந்த சிங்கத்தோடு இந்த குட்டி சிங்கமும் அழகாக ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாப்புல, அதுக்கப்புறம் அவரோட ஆம்பிஷனே மாறிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ என்கிட்ட சொன்னப்பல, ஐ வாண்ட் டு பிகம் அந்த கோல்ஃப் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சார் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாள். ஸ்கெடியூல் முடிச்சு போகிறப்ப ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர்ன்ட்டு முடிச்சுட்டு போனாப்புல. ஸோ காட் பிளஸ், பெரிய இடம் இருக்குது மனுவுக்கு. ஸோ எல்லாரும் நல்ல உள்ளங்கள். மீண்டுமாய் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.